இளவஞ்சி நீ ஊத்துமா. அச்சானோட முகூர்த்த புடவை வேஸ்டி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. சதமானம் பவதி சதா ஜப்புருஷ சதேந்திர ஜாஜு சேவேந்திர ஜே பிரதேட்டதி தனம் தானியம் பசும் பகவத் லாபம் சததம் மசரம் தீர்க்கமாஜு புடவை வேஸ்டி கட்டிண்டு மணமேடைக்கு வந்துருங்க. அழிச்சுட்டு போங்க. அறுபதாம் கல்யாண சிறப்பு
எத்தனை முறை சொன்னாலும் போக மாட்டேங்கிற இல்ல நீ. கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு பேசுறேன், என் பின்னாடி வா. என்ன மறந்துட்டியா? ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துல நான் இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி என் தங்கச்சி கிட்ட தேனோடுக பேசி ஐயா கிட்ட தாலி வாங்கிக்கலாம்னு திட்டம் போட்டல, உன் திட்டத்தை எப்படி முறியடிச்ச பாத்தியா? சரி, இப்ப நீ என்ன பண்ற? எனக்கு கொடுத்த வாக்குப்படி இங்கிருந்து உடனே கிளம்புறேன். அதையும் மீறி ஐயா கையால தாலி வாங்கணும் நினைச்ச, இத பாத்தியா? இந்த அருவாலால இங்க ஒரு தலை உருள போகுது. அது உன் தலையா இருக்கலாம், இல்ல ஐயாவால என் தலையாவும் இருக்கலாம். நான் வரும்போதே வாய்க்கரிசிய வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன, எள்ளும் தண்ணிய இறைக்கணுமா? இல்ல சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறியா? நான் போறேன், நான் போயிடுறேன். நாச்சியார் அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா போதும். அவங்க இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ஐயா, நாச்சியார் அக்கா கழுத்துல தாலி கட்டும் போது நான் ஓரமா நின்னு பாத்துட்டு மட்டும். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இங்க வேணாம். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா இப்பவே நீ இங்க இருந்து போற, இல்ல ஒரு போன வேணும்னு ஆசைப்பட்டனா நீ இங்கேயே இரு. நான் போறேன். எங்க போற? பின் வழியா யாரும் பார்க்காம போயிடு.